இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். ஓல்ட் பாட்டை நம்ம எடுக்கும்போது அந்த பாட்டோட சான்சிட்டி, அதோட ஒரிஜினாலிட்டி வந்து போகாமல் அதை ரீட்டைன் பண்ணணும். ஸோ அவர் என்னை பார்த்து கேள்வி கேட்க, நான் அவரை பார்த்து பதில் சொல்கிற மாதிரி பாடுற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக அந்த லிரிக்ஸை வந்து அங்கங்கே நாங்கள் மாற்றிருக்கோம் அதுக்கேற்றபடி வரணும்னுட்டு. வெஸ்டர்ன் எலிமெண்ட்ஸ்லாம் இந்த பாட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்னோடய வாய்ஸ் முதல்ல ஃபீமேல் வருதுனாலே அது ஒரு புது, யார் இந்த பாடாத பாட்டு இல்லாமல் இதுக்கு ஒரு ஃபீமேல் வருதுன்னு யோசிப்பாங்க. பட் நித்யஸ்ரீ எலிமெண்ட் அப்படின்றது வந்து அந்த பாட்டில் இருக்கணுன்றதுனால நான் வந்து அதை வெஸ்டர்னாக ஆக்கி கொஞ்சம் சாசி ஃபீல்லாம் கொடுத்து அந்த என்ன சார் பாடாத பாட்டெல்லாம் அப்படி அப்படி மாற்றிருக்கேன் நான். ஸோ அந்த ஹஸ்கி வாய்ஸ் டோன்லாம் ஆட் பண்ணி. ஸோ யா, இட் வாஸ் அ வெரி கூல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் தரன் பற்றி சொல்லுங்கள். I would say I'm very, very lucky to have worked with him. ஏன்னா ஒரு கம்போசர் கிட்ட பாடுற ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட பாடுறோம் அப்படின்னு ஒரு ஃபீலே இல்லை. ஹி வாஸ் ரொம்ப என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நித்யா, உங்களுக்கு அந்த பாட்டில் என்ன நியூ எலிமெண்ட், ஏன்னா இது உங்களுக்கு கொடுத்தாச்சு, இது ரீமிக்ஸ்ன்னு சொல்லியாச்சு, பழைய பாட்டோட இதுன்னு சொல்லியாச்சு, இதுதான் பீட்டு, இதுதான் இது, நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. நிறைய க்ரியேட்டிவ் ஸ்டப்ஸ் வி ஹவ் டன், ஃபியூஷன் மாதிரிலாம் வரும், லைக் இட்ஸ் லைக் டெவலப்பிங், ரொம்ப டெவலப்பிங்காக இருக்கும். கேட்கும் போதே உங்களுக்கு இது இருக்குது, அது இருக்குது, ஓ அதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்.